ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏசாயா 55:1. ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒரு நாடு புதிதாக உருவாக்கப்பட்டது. அங்கிருந்த ஒரு முதியவரிடம், நீங்கள் இனிமேல் அரசாங்கத்திற்கு உங்கள் பணத்தை வரியாக கட்ட வேண்டியதிருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதை கேட்டு மிகவும் அதிர்ச்சியடைந்த அந்த முதியவர், நான் ஏன் என் பணத்தை எடுத்து அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும் என்று கேட்டார். உங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நீங்கள் பசியாயிருந்தால் போஷிக்க வேண்டும். நீங்கள் வியாதிப்பட்டால் மருத்துவமனை அமைத்து உங்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் அமைத்து கல்வி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் என்றனர். அப்படியா என்று சொன்ன முதியவர், இது எதை போல இருக்கிறது தெரியுமா? என்னிடம் இருக்கும் இந்த நாய் இப்போது பசியாயிருக்கிறது. இதற்கு உணவளிக்க நான் ஒரு கத்தியை எடுத்து அதன் வாலில் ஒரு பகுதியை வெட்டி அதற்கே சாப்பிட கொடுப்பதைப் போல இருக்கிறது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான அரசாங்கம் தன் குடிமக்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டுமென்றால் தன் குடிமக்களிடமிருந்து வரிப்பணம் வசூலித்துத்தான் அதை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. அவர் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை இலவசமாகவும் தாராளமாகவும் தருகிறார். ஏனெனில் இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மனுக்குலத்தை பார்த்து, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இந்த பூமி முழுவதும் அவருடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. தாம் படைத்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் தேவன் ஏற்ற வழியிலே ஆகாரம் கொடுக்கிறார். மனுக்குலத்தை தேவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். நம் தேவன் யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் தேவன். நம்முடைய தேவன் யெகோவா ஷாலோம். காரணம், தேவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமாதானம் தருகிறார். இந்த உலக அரசாங்கங்கள் மனிதர்களுடைய சரீர தேவைகளை ஓரளவு சந்திக்கக்கூடும். ஆனால் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க எந்த அரசாங்கத்தாலும் முடியாது. நம்முடைய தேவன் யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். அவர் நமக்கு சுகம் தருகிறவர். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒன்று போதும், நம்மை எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் அது நம்மை சுகப்படுத்தும். மேலும் தேவன் நமக்கு யெகோவா நிசியாகவும் இருக்கிறார். ஆம், அவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விசாரித்து நம்மை பாதுகாத்து ஆதரிக்கும் நல்ல மெய்ப்பனாகவும் தேவன் இருக்கிறபடியால் அவர் யெகோவா ரூவா என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தனை நன்மைகளையும் தேவன் யாருக்கு தருகிறார்? ஒரு அரசாங்கம் தன் குடிமக்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய நன்மைகளை கொடுக்கிறது. அதுவும் குடிமக்களிடமே பணத்தை வசூலித்துத்தான் அப்படி செய்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் தம்மேல் விசுவாசம் வைக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாய் நன்மைகளை செய்கிறார். அவருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள நாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தால் போதும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நமக்கு தரும் நன்மைகளை இலவசமாய் பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a blessed day.